இன்றைய தினத்தில் இனி நாம் பார்க்கவிருப்பது நட்சத்திர வேட்பாளர்கள். தேர்தலில் போட்டியிடும் பிரபலமான அரசியல் தலைவர்களின் வெற்றி வாய்ப்பு குறித்து அலசும் பகுதி. கட்சிகளின் தலைவர்கள் அனைவரும் மக்களை நேரடியாக சந்திக்கும் நேரம் இது. கட்சிகளை வெற்றி பெறச் செய்வதற்காக மாநிலம் முழுவதும் சென்று வாக்குகளை கோரும் பணியில் இவர்கள் ஈடுபட்டிருக்கிறார்கள். அந்த பணிக்கு மத்தியில் தாங்கள் போட்டியிடும் தொகுதிகளில் அவர்கள் எப்படி பரப்புரை மேற்கொள்கிறார்கள் என்பதை பதிவு செய்வதுடன் அவர்களது வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்கிறது என்பதை அலசுவதும் தான் இந்த நிகழ்ச்சியின் நோக்கம். இதற்காக நட்சத்திர வேட்பாளர்களின் தொகுதிகளில் நமது செய்தியாளர்கள் நேரடி கள ஆய்வை மேற்கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையில் இன்று நாம் பார்க்கப் போகும் நட்சத்திர வேட்பாளர் தொகுதி அண்ணாநகர். சென்னை மாநகரின் முக்கிய பகுதிகளில் ஒன்று அண்ணாநகர். சிறப்பாக வடிவமைக்கப்பட்ட குடியிருப்பு பகுதிகளை உள்ளடக்கிய இந்த தொகுதி குறித்த சில தகவல்களை இனி பார்க்கலாம். தமிழ்நாடு சட்டமன்ற தொகுதிகள் வரிசையில் 21வது இடத்தில் உள்ளது அண்ணாநகர் தொகுதி. சென்னை மாநகராட்சியின் 66 முதல் 70 மற்றும் 73 முதல் 75 வரையிலான வார்டுகளை உள்ளடக்கியது இந்த தொகுதி. புகழ்பெற்ற வணிக வளாகங்கள் மற்றும் கல்வி நிலையங்களை உள்ளடக்கியது அண்ணாநகர் தொகுதி. 1968 ஆண்டில் கட்டப்பட்ட 138 அடி உயர அண்ணாநகர் டவர், 1985 ஆண்டு புதிதாக வடிவமைக்கப்பட்ட அண்ணா ஆர்ச், அண்ணாநகர் ரவுண்டானா உள்ளிட்டவை இத்தொகுதிக்கு தனித்த அடையாளத்தை தரும் இடங்களாகும். அண்ணாநகரில் உள்ள ஐயப்பன் கோவில் அதிகளவில் மக்கள் வந்து செல்லும் வழிபாட்டுத் தலமாக இருக்கிறது. அண்ணாநகர் தொகுதியில் மொத்த வாக்காளர்களின் எண்ணிக்கை 285,165. இவர்களில் ஆண்கள் 141,481 பேர், பெண்கள் 143,634 பேர், மூன்றாம் பாலினத்தவர் 50 பேர். 1977 மற்றும் 80 ஆண்டுகளில் இத்தொகுதியில் திராவிட முன்னேற்றக் கழகத் தலைவர் கருணாநிதி வெற்றி பெற்றார். பெரும்பாலும் திமுகவே வெற்றி பெற்று வந்த நிலையில் கடந்த 2011 ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் அமைச்சர் கோகுல இந்திரா இத்தொகுதியில் வெற்றி பெற்றார். தற்போது நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தலில் அதிமுக சார்பில் அமைச்சர் கோகுல இந்திரா, திமுக சார்பில் எம் கே மோகன், மதிமுக சார்பில் மல்லிகா தயாளன், பாரதிய ஜனதா கட்சி சார்பில் சுரேஷ் கருணா, நாம் தமிழர் கட்சி சார்பில் அமுதா நம்பி ஆகியோர் வேட்பாளர்களாக அறிவிக்கப்பட்டுள்ளனர். தமிழக கைத்தறித்துறை அமைச்சராக இருக்கும் கோகுல இந்திரா சட்டம் பயின்றவர், மாநிலங்களவை உறுப்பினராக பணியாற்றிய அனுபவம் கொண்டவர். ராமநாதபுரத்தை பிறப்பிடமாக கொண்ட கோகுல இந்திரா தொடக்கத்தில் சிவகங்கையில் வழக்கறிஞராக பணியாற்றி வந்தார். அதிமுகவில் இணைந்து செயல்பட்டு வந்த அவர் 1990 ஆண்டு மாவட்ட மகளிரணி செயலாளரானார். இதனையடுத்து 2001 ஆண்டு மாநிலங்களவை உறுப்பினரானார். பின்னர் அதிமுகவின் மாநில மகளிரணி செயலாளர் பொறுப்பிற்கு வந்த கோகுல இந்திரா 2011 ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் அண்ணாநகர் தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்றார். முதல்வர் ஜெயலலிதா தலைமையிலான புதிய அரசில் பத்திரப்பதிவு மற்றும் வணிக வரித்துறை அமைச்சராக பதவியேற்றார். பின்னர் சுற்றுலாத்துறை அமைச்சராக சில காலம் பணியாற்றிய கோகுல இந்திரா 2013 ஆண்டு அமைச்சரவையிலிருந்து நீக்கப்பட்டார். அதன் பின்னர் மீண்டும் 2014 ஆண்டு கைத்தறித்துறை அமைச்சராக்கப்பட்டார். சுகாதாரமான குடிநீர் வசதி, தடையில்லா போக்குவரத்து போன்றவை அண்ணாநகர் தொகுதிக்கு உட்பட்ட மக்களின் கோரிக்கையாக உள்ளது. எங்களுக்கு அடிப்படை வசதி, தண்ணி சரியா வரல, மின்சாரம் அப்பப்ப கட் ஆகி போகுது, ரோடு வசதியும் சரி கிடையாது. வேற கடைங்க ரோடுங்களில் இருந்தாக்கா கடைங்களை அப்பப்ப அகற்றுறாங்க. போலீஸ்காரங்க வந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து கேஸுக்கு பணம் கட்டுறோம். ஒரு மார்க்கெட்டுக்கு போறோம், பஸ் வசதி கிடையாது. டிராஃபிக் தான் பயங்கரமான டிராஃபிக். டிராஃபிக்ல 4 மணிக்கு போறேன்னாக்கா வர்றதுக்கு எப்படியும் 10 மணி ஆயிடுது, அவ்வளோ டிராஃபிக்கா இருக்கு. மெயின் வந்து பஸ் வசதி தாங்க தேவை.
பஸ் வந்து இந்த இடத்துல வந்து ஒரு பஸ் வருதுன்னா அந்த பஸ்ஸுக்கு கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுறாங்கன்னா குறைஞ்சது ஹாஃப் அன் அவர் மேலே தான் ஆகுது, ஹாஃப் அன் அவர் முக்கால் ஆகுது பஸ் வரதுக்கு. திருப்பி அந்த மக்கள் திருப்பி வெளில போகணுன்னா இங்கேருந்து போகிறதே நடந்து தான் போகிற மாதிரி இருக்குது. கோயம்பேடு பக்கத்தில் இருக்குது, ஆனால் கோயம்பேட்டிலேருந்து பார்த்தீங்கன்னா சரௌண்டிங் பஸ் வந்து உள்ளே வரது கிடையாது அதிகமாக. மெயின் ரோட்டில் பார்த்தீங்கன்னா வெறும் 100 ஃபீட் ரோடு மட்டும்தான் பஸ் த்ரூவா. அடிப்படை வசதி பார்த்தீங்கன்னா பஸ் போக்குவரத்து கம்மி ஏற்கனவே இருந்ததே வந்து இன்னும் குறைஞ்சி போச்சு. ஒரு 16 வண்டி ஓடிந்தது, இப்போ 11 வண்டி ஓடுது. அதுவும் குறிப்பிட்ட நேரத்துக்கு டைமிங் வந்து கரெக்டாக வர்றது கிடையாது. எப்போ ஒரு 10 5 பஸ் ஒன்றா போகும் ஒன்றா வரும். இந்த அண்ணா நகர் தொகுதி பொறுத்த வரைக்கும் குழந்தைகள் விளையாடுறதுக்கு விளையாட்டு திடல் டவர் ஒன்று தான் இருக்குது. அங்கே பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை எக்கச்சக்கமான கூட்டம், சரியான குழந்தைகள் போய் அங்கே விளையாட முடியல. எங்கள் தொகுதியில் தண்ணி இது வரைக்கும் நல்லா இருந்தது, இப்போ ஒரு வருஷமாக தண்ணி சரியாக சப்ளை வரல. எனக்கு கூவாத்தில் ஒரு பைப் லைன் போயிருந்தனால என்னாச்சு, ஜேசிபி போட்டிச்சாங்க, அது மேலே கொடுத்ததுனால அந்த தண்ணி ப்ரெஷர் கிடைக்கல, அதனால தண்ணி கொஞ்சம் ப்ராப்ளம் ஆயிடுச்சு. இத்தனை வருஷமா இல்லை, 20-25 வருஷமா இல்லை, இப்போ 2 வருஷமா இந்த ஒரு ப்ராப்ளம். அது பாதி பேர் வரும் பாதி பேர் வராது. இந்த அண்ணா நகர் தொகுதியில் பிள்ளைகள் நிறைய, அதாவது நிறைய பசங்க இருக்காங்க, அவங்களுக்கு வந்து ஒரு கலை கல்லூரி, அதாவது ஏழைப்பட்ட மாணவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. அதாவது ஸ்லம் அண்ணா நகர் வந்து பெரிய ஏரியானாலும் கூட ஸ்லம் ஏரியாவும் நிறைய இருக்குது. இதில் அந்த ஸ்லம் ஏரியாவில் இருக்க பசங்க நல்லா படிக்கிற பசங்களுக்கு வந்து ஒரு நல்ல கல்லூரி கிடையாது, அரசு கலைக்கல்லூரி இல்லை, அதனால இது ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கு. அண்ணா நகரில் போட்டியிடும் திமுக வேட்பாளர் எம் கே மோகன் தொகுதியில் தனக்கு சாதகமான பல அம்சங்கள் இருப்பதாகவும் வெற்றி பெறுவது உறுதி எனவும் நம்பிக்கை தெரிவித்திருக்கிறார். இந்த தொகுதியில் உங்களின் வெற்றிக்கான சாதகமான விஷயங்கள் என்னதான் இருக்குது? முதல் வந்து செம்பரம்பாக்கம் ஏரி பிளட்ல பெரிய பெரிய பாதிப்பு. அண்ணா நகர் தொகுதியில் கொஞ்சம் நெஞ்சம் இல்லை, அவ்வளோ பாதிப்பு. அதில் மெசிபா கதறையும் காலனி அங்கே போட்டில் வச்சு தான் போனோம் உள்ள, ஃபுல்லாக எம்ஜிஆர் காலனி அங்கேயும் அது பிற பாலம் அதுக்கெல்லாம் சர்வே பண்ணுறதுக்கு நாங்கள் வந்து பால் வந்து 80 ரூபா விற்குது. நாங்கள் 16 லிட்டர் பால் ஃப்ரீயாக கொடுத்தோம் ஜனங்களுக்கு. தண்ணி இவ்வளோ தண்ணியில் போய் எல்லோரும் கொடுத்தோம். அதே போல் அரிசி பிரெட்ஸு எல்லாம் எவ்வளோ முடியுமோ தொண்டு நிறுவனங்களும் சேர்ந்து செஞ்சாங்க, நாங்களும் செஞ்சாங்க. கட்சியிலேருந்து திமுக சார்பால் எவ்வளோ செஞ்சுருக்கோம். இது தவிர வேற ஏதாவது உங்களுடைய சார்பு வந்து சேவை ஆற்றுங்களா சார்? என்னுடைய சார்பால் ஒரு கல்யாண மண்டபம் எடுத்து 5 நாளாக மார்னிங் காலையில் சாப்பாடு, மத்தியான சாப்பாடு, நைட் சாப்பாடு 5 நாளாக போட்டோம். நான் ஸ்டாப்பாக போட்டுட்டு இருந்தோம். இந்த தொகுதியில் நீங்கள் வெற்றி பெற்று வந்த பிறகு மக்களின் அடிப்படை பிரச்சனையை தீர்ப்பதற்கு என்ன மாதிரி திட்டம் வச்சுருக்கீங்க? மக்கள் என்ன கோரிக்கை கொடுக்குறாங்களோ அந்த கோரிக்கையிலாம் மேக்ஸிமம் எங்களால் முடிஞ்சது செய்து கொடுப்போம். அண்ணா நகர் தொகுதியில் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சவால் கொடுக்கக்கூடிய வேட்பாளர் யாரை நினைக்கிறீங்க? அந்த சவாலை நீங்கள் எப்படி சமாளிக்க திட்டமிட்டுருக்கீங்க? ஏடிஎம்கே தான் எனக்கு எதிர்கட்சி, அது சவால் கொடுக்கறதுக்கு எனக்கு எதுவும் இல்லை. நான் லீடிங்கில் 30,000 ஓட்டில் லீடிங் பண்ணுவேன், வின் பண்ணுவேன் டெஃபினட்டாக. 30,000 ஓட்டில் வின் பண்ணுவேன். மழை வெள்ள காலத்தில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவி செய்த மக்கள் நல கூட்டணி தலைவர்களை நினைவு கூறும் மக்கள் தமக்கு ஆதரவாக இருப்பதால் வெற்றி குறித்த நம்பிக்கையுடன் இருப்பதாக கூறுகிறார் அண்ணா நகர் மதிமுக வேட்பாளர் மல்லிகா தயாளன். இந்த தொகுதியில் உங்களுக்கு வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்குது? இன்னைக்குதான் பிரச்சாரத்தை ஆரம்பிச்சோம். முதன் முதல்ல மல்லிகை பூ விற்கிற அம்மா கிட்ட போயிட்டு நான் ஓட்டு கேட்டேன். மல்லிகாவாகிய நான் மல்லிகை பூ விற்கிற அம்மாட்ட ஓட்டு கேட்கும்போது அந்த அம்மா முகமலர்ச்சியோடு, அம்மா முதல் முதல்ல இங்கே வந்திருக்க, எங்களோட ஓட்டெல்லாம் உங்களுக்கு தான், நாங்கள் ஏற்கனவே முடிவு பண்ணிட்டோம், மழை வந்தப்பவே நாங்கள் முடிவு பண்ணிட்டோம், இந்த தடவை வந்து மக்கள் நல கூட்டணிக்கு தான், தேமுதிக தமாக மக்கள் நல கூட்டணிக்கு தான் நாங்கள் ஓட்டு போடணுன்றத முடிவு பண்ணிட்டோம். ஆனால் இன்னைக்கு வந்து தலைவர் வைகோ அவர்கள் பம்பர சின்னத்தில் உங்களை நிறுத்தியிருக்காங்க. இந்த மழை வெள்ளம் பாதிக்கப்பட்டப்ப யாருமே இங்கே வரல, தலைவர் வைகோ அவர்கள் தான் வந்து எங்களுக்கெல்லாம் எல்லா வசதிகளும் செய்து கொடுத்தாரு, சாப்பாடு போட்டார், அப்புறம் எங்களுக்கெல்லாம் துணிமணி பாய் அதெல்லாம் கொடுத்தாங்க. ஆனால் நாங்கள் அந்த நன்றியை மறக்க மாட்டோம். நாங்கள் கஷ்டப்பட்ட காலத்தில் எங்களுக்கு உறுதுணையாக இருந்த தலைவர்களை நாங்கள் மறக்க மாட்டோம். அதனால் கண்டிப்பாக நாங்கள் உங்களை வெற்றி பெற செய்வோம்னு சொல்லியிருக்காங்க. அந்த நம்பிக்கையே எனக்கு வந்து நான் வெற்றி பெற்றுவேன்ற நம்பிக்கை வந்துடுது. அண்ணா நகர் தொகுதியில் உங்களுக்கு சவால் கொடுக்கக்கூடிய வேட்பாளராக நீங்கள் யாரை நினைக்கிறீங்க? அந்த சவாலை எப்படி சமாளிக்க திட்டமிட்டுருக்கீங்க? அண்ணா நகர் தொகுதியில் யாருமே நான் சவாலாக நினைக்கலைங்க. அண்ணா நகர் தொகுதியில் அவங்க தான் எங்களை வந்து சவாலாக நினைக்கணும். ஏன்னா நாங்கள் வந்து 6 கட்சி கூட்டணி, இந்த 6 கட்சி கூட்டணியை எப்படி சமாளிக்க போகிறோன்ற சவாலை அவங்க தான் எதிர்கொள்ளணும். அதனால் அவங்களாம் எங்களுக்கெல்லாம் ஒரு சவால் கிடையாது. எங்களுக்கு வந்து நாங்கள் மக்கள் மத்தியில் போகிறோம், மக்களோட சவால்களை ஏற்று அவங்களுக்கு உண்டான நல்லதை நாங்கள் பண்ண போகிறோம்.
பலம் பொருந்திய வேட்பாளர்களுக்கு எதிராக போட்டியிடும் போதிலும் மோடியின் சாதனைகள் தனக்கு சாதகமான முடிவை தரும் என்பது அண்ணாநகர் சட்டமன்ற தொகுதியில் பாரதிய ஜனதா தரப்பில் போட்டியிடும் சுரேஷ் கருணாவின் நம்பிக்கை. இந்த தொகுதியில் உங்களுக்கு வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்கிறது? ரொம்ப நல்லாவே இருக்கு, ஸ்ட்ராங்காக இருக்கு மோடிஜினால. சார், இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு சவால் கொடுக்கக்கூடிய வேட்பாளர்னா யார சொல்வீங்க? அந்த சவாலை நீங்கள் எப்படி சமாளிக்க திட்டமிட்டுருக்கீங்க? ரெண்டு கட்சியுமே ரொம்ப பெரிய கேண்டிடேட் தான், பட் எங்கள் கிட்டே இருக்கிறது எங்கள் மோடிஜியோட ஸ்கீம்ஸ், அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணி நான் வாக்கு கேட்கறதுனால வெல் எஜுகேட்டட் மிடில் கிளாஸ் கான்ஸ்டுவன்சி, ஸோ அது எனக்கு பேக்ரவுண்ட் நல்லாவே இருக்கு. நன்றி சார். மக்கள் மாற்றத்தை விரும்புவதாகவும் தங்களின் பரப்புரை சரியான முறையில் வாக்காளர்களை சென்று சேர்ந்திருப்பதாகவும் வெற்றி எளிதாக கிடைக்கும் என்பதும் அண்ணாநகர் தொகுதியில் போட்டியிடும் நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளர் அமுதா நம்பியின் கூற்றாக உள்ளது. இந்த தொகுதியில் உங்களுக்கு வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்குது? வெற்றி வாய்ப்பு கட்டாயம், எல்லாருமே வந்து தமிழன் தமிழ்நாட்டை ஆளணுங்கிறதுல உறுதியாக இருக்காங்க, மக்கள் நம் பக்கம்தான் இருக்காங்க. அண்ணாநகர் தொகுதியில் வந்து அதிமுக, திமுக, மதிமுக உட்பட பல்வேறு கட்சிகள் போட்டிடுறாங்க. உங்களுக்கு சவால் கொடுக்கக்கூடிய வேட்பாளர் நீங்கள் யாருன்னு நினைக்கிறீங்க? அந்த சவாலை எப்படி சமாளிக்கலாம் திட்டமிட்டுருக்கீங்க? அப்படி நாங்கள் யாரையுமே நினைக்கல, ஏன்னா மக்கள் எல்லாமே மாற்றத்தை விரும்பி நிற்கிறாங்க, அதில் யார் சரியாக இருக்காங்கங்கிறது அவங்களே முடிவு செய்து வச்சுருக்காங்க. நாங்கள் எங்கள் கொள்கை எடுத்துகிட்டு போகிறோம், மக்கள் எங்கள் பக்கம் நிற்கிறாங்க. எங்களுக்கு போட்டின்னு யாரும் கிடையாது, நாங்கள் தான் எங்களுக்கு போட்டி.